கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கொழும்பில் பதற்றம், பல்கலைக்கழக மாணவர்கள் போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல். நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டோர் மீதான வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. 300 பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கம். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். மருதகணி பகுதியில் பரீட்சை ஒழுங்குபடுத்தல் மண்டப வளாகத்தில் கடுமையிலிருந்த போலீசாரின் கடமைக்கு இளையோடு விளைவித்த குற்றச்சாட்டில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இன்று காலை கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்போது கிளிநொச்சி போலீஸ் நிலையத்திற்கு வாக்குமூலம் பதிவு செய்ய அவர் அழைத்து வரப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இன்று காலை முன்னெடுத்த ஆர்ப்பாட்டத்தின் மீது கண்ணீர் புகை நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆர்ப்பாட்ட பேரணியை கலைப்பதற்காக ஸ்ரீ ஜெயவர்த்தனபுர பல்கலைக்கழகத்திற்கு அருகில் இந்த நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. அத்துடன் போலீசார் மீது பல்கலைக்கழக மாணவர்கள் கல்வீச்சு தாக்குதல்களை நடத்தி வருவதுடன் போலீசார் மாணவர்களை விரட்டி தாக்கி வருகின்றனர். இந்த ஆர்ப்பாட்ட பேரணி காரணமாக விஜயராம சந்தையிலிருந்து ஸ்ரீ ஜெயவர்த்தன பல்கலைக்கழகம் வரையான வீதி மூடப்பட்டுள்ளது. கடந்த 5 மாதங்களாக மூடப்பட்டுள்ள பௌத்தபாலி பல்கலைக்கழகம் உடனடியாக திறக்கப்பட வேண்டும். மாணவர் சங்கங்கள் மீதான தடையை உடனடியாக நீக்க வேண்டும். 1995 37வது சட்டத்தை மீறி மாற்றி பௌத்தபாலி பல்கலைக்கழகத்தை பட்டத்தினை விற்கும் வியாபார நிலையமாக மாற்றும் அரசாங்கத்தின் சதியை முறியடிப்போம் என ஆர்ப்பாட்டக்காரர்கள் வலியுறுத்தியே குறித்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் தொடரப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்ட தரப்பினருக்கு விதிக்கப்பட்டிருந்த வெளிநாட்டு பயண தடையை நீக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் திருநெ கமகே உத்தரவிட்டுள்ளார். காலிமுகத்திடல் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் சந்தேக நபர்களாக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ, சனது நிசாந்த, மிலான் ஜெயதிலக உள்ளிட்டவர்களுக்கு எதிரான முறைப்பாட்டை எதிர்வரும் ஜூலை மாதம் 19 மீளவும் வழக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த முறைப்பாடு கொழும்பு கோட்டை நீதவான் திலின கமகே முன்னிலையில் இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 300 பொருட்களுக்கான இறக்குமதி தடை இந்த வார இறுதியில் நீக்கப்படவுள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியாமலப்பட்டிய தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்ற விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தற்போது இறக்குமதிக்கு தட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ள பொருட்களின் எண்ணிக்கை 1216 வரை குறைந்துள்ளது. நாட்டில் நிலவிய பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீளுவதற்கு அரசாங்கம் முன்னெடுத்த தீர்மானங்களால் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர்கள் பாதிக்கப்பட்டனர். அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் அதேவேளை அந்நிய செலாவணியை தக்க வைத்துக் கொள்ள புதிய வரி அறிமுகம், வட்டி வீதங்களை உயர்த்துதல் என்பவற்றுடன் இறக்குமதி கட்டுப்பாடு போன்ற புதிய நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டன. இதன் விளைவாக 2022 ஏப்ரல் மாதத்தில் 24.9 மில்லியன் டாலராக வெளிநாட்டு பணம் அனுப்புதல் இவ்வருடத்தில் 45.4 மில்லியன் டாலராக அதிகரித்தது. அத்துடன் பண வீக்கமும் 70% விகிதம் வரை குறைந்துள்ளது. ரூபாவின் பெறுமதியும் 20% அதிகரித்துள்ளதாக உத்தியோகபூர்வ ஒதுக்கம் 3 பில்லியன் வரை உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம். கொழும்பில் பதற்றம், பல்கலைக்கழக மாணவர்கள் போலீசார் மீது கல்வீச்சு தாக்குதல். நாமல் ராஜபக்ஷ உள்ளிட்டோர் மீதான வழக்கில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. 300 பொருட்களுக்கான இறக்குமதி தடை நீக்கம்.